ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துக்கொண்டே இருக்கீங்க டெக்னோ சேனல். நான் தான் உங்க சாம் ஜோசப் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து படிக்கிறதுக்கு வந்து எளிமையா இருக்க மாட்டு. அதாவது வந்து இப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா சில்ட்ரன் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் மூலமா படிக்கிறாங்க. அதனால வந்து அவங்களால டைரக்டா இன்டராக்ட் பண்ண முடியலதான் சொல்லணும். இதனால வந்து அவங்களோட எஜுகேஷன் வந்து செம்மையாவே பாதிச்சிருக்கு அப்படி சொல்லலாம். இதை கருத்துல வச்சுதான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சில்ட்ரனுக்கு தேவையான டிவைசஸ், அதை வந்து ஈஸியா எஜுகேஷனை விஷுவலா ஈஸியா பார்க்கறதுக்கு வந்து உதவுற டிவைஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிவைஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே அந்த ரெட் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்படியே நீங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். எளிமையாவே தரதுக்காக இவங்க வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி வந்து ஏஆர் டெக்னாலஜி, அது வந்து ஆர்குமெண்டல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்ற டெக்னாலஜி. இப்ப லேட்டஸ்டா எஜுகேஷன்ல இந்த டெக்னாலஜியை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணா விஷுவலா செம்மையாவே எளிமையா படிக்கலாம் சொல்லலாம். இந்த டெக்னாலஜி வந்து ஒரு ஆப்பா உருவாக்கி இருக்காங்க. அந்த ஆப் பேர் வந்து ஆர்பட் அப்படி சொல்ற ஆப். இது வந்து பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்குது. இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த குளோப்ல ஏதாவது ஒரு பிளேஸ்ல வந்து நீங்க கேமரா மூலமா ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த பிளேஸ் பேர் என்ன, அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேஸ்ல வந்து ஃபேமஸான ஏரியா என்ன, ஃபேமஸான ஏரியா மீன்ஸ் தாஜ்மஹால் அந்த மாதிரி ஏரியா மென்ஷன் பண்ணோம். அது இல்லாம அதுக்கப்புறம் நேஷன் அனிமல் இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு 400+ ஹைலைட்ஸை மென்ஷன் பண்ண சொல்றேன். அதுவும் இல்லாம இந்த ஆப் மூலமா நீங்க படிக்கிறதுனால உங்க சில்ட்ரனுக்கு வந்து விஷுவலா பாக்குறதுனால இவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. அது வந்து கிரியேட்டிவிட்டி மீன்ஸ் இமேஜினேஷன் பவர் இந்த மாதிரி தான் இருக்குமா அந்த இடம், அந்த மாதிரி திங்கிங் பவர் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. இந்த டிவைஸ் வந்து அமேசான் அவைலபிளா இருக்குது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500. இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தான டிவைஸ் சொல்லலாம். நம்ம செகண்ட் பார்க்க போற டிவைஸ் என்ன பாத்தீங்கன்னா, டோஃபி எஜுகேஷன் லேப்டாப் அப்படி சொல்ற எஜுகேஷன் லேப்டாப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லேப்டாப் எது எதுக்கு உதவுது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து லேர்ன் பண்றதுக்கும் ரைட் பண்றதுக்கும், அதாவது எது எதுதான் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் உதவுது. இது ஒரு இங்கிலீஷை கத்துக்கிறதுக்காக உதவுது சொல்லலாம். இது இல்லாம இங்கிலீஷோட வொகாபுலரிஸ் அதாவது வந்து மீனிங்ஸும் இதுல இருக்குது. அதனால வந்து செம்மையாவே நம்ம இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கலாம் சொல்லலாம். அது இல்லாம இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு 20 questions தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு கேம் ஒரு மியூசிக் இந்த மாதிரி ஒரு சில்ட்ரனுக்கு இன்ட்ரெஸ்டிங் வேரை வந்து லேர்ன் பண்றதுக்காக இதை வச்சிருக்காங்க சொல்லலாம். அது இல்லாம சில்ட்ரனோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கும் செம்மையாவே இருக்கும் சொல்லலாம். இந்த லேப்டாப் வந்து நீங்க லேப்டாப் சொன்ன உடனே விலை அதிகமா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க, கிடையவே கிடையாதுங்க. இந்த முன்னாடி பார்த்த குளோபோட இந்த விலை வந்து கம்மி தான் சொல்லலாம். இது வந்து அமேசான் அவைலபிளா இருக்குது. எவ்வளவு ருபீஸ்க்கு பாத்தீங்கன்னா 1000 rupees அமேசான் அவைலபிளா இருக்குது சொல்லலாம். மூணாவதா பார்க்க போற டிவைஸ் என்ன பாத்தீங்கன்னா, ஓசூர் எலக்ட்ரானிக் பேட் அப்படின்னு சொல்ற ஒரு எலக்ட்ரானிக் பேடை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பேடை எதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். எதுக்கு பதில் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சில்ட்ரனா இருந்தா அவங்க வந்து ஸ்லேட்டரை எழுதணும்னா சாப்பிஸ் மூலமா எழுதணும். இதனால என்ன பண்ணும்னா, சாப்பிஸ் தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி சாப்பிஸ் வாங்கணும். இது ஒரு டிஃபெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சாப்பிஸ்ல எழுதும் போது அவங்களோட கை வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். அது இல்லாம சாப்பிஸ்ல எழுதுனதுக்கு அப்புறம் ஸ்லேட்டர் அழைச்சதுக்கு அப்புறம் டஸ்ட் வீட்டுல வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பென்சில்ல வந்து இப்ப வந்து பேப்பரை எழுதுறாங்க பாத்தீங்களா, பென்ரை எழுதுனா அவங்க வந்து கையில வந்து இங்க் ஆக்கிப்பாங்க இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பென்சிலை எழுதுனா இப்ப வந்து எழுதி முடிச்சிட்டாங்கன்னா வேற பேப்பர் தான் வேணும். இந்த மாதிரி ரீயூசபிள் பண்ணிக்க முடியாது அந்த பேப்பர் அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே டிஃபெக்டரை கொண்டு இவங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் பேடை உருவாக்கிதான் சொல்லணும். இந்த எலக்ட்ரானிக் பேட்ரை என்ன பண்ணலாம்னா, ஒரு எலக்ட்ரானிக் பென்னு கொடுப்பாங்க. அந்த பெண் மூலயமா நம்ம இந்த பேடரை எழுதிக்கலாம். எழுதுனதுக்கு அப்புறம் எப்படி எரேஸ் பண்றது கேக்குறீங்களா, அதுல ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது வந்து ஃபுல்லாவே எரேஸ் ஆயிடும் சொல்லலாம். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லலாம், எல்லாருக்குமே ஈஸியாவே கத்துக்கலாம் சொல்லலாம். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ரீயூசபிள் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து ரீயூசபிள் பண்ண முடியாது இல்ல ரீயூசபிள் பண்ணிக்கலாம் இப்போ பட்டனை கிளிக் பண்ணா எர சைடு திரும்பி அதே பேட்டர்ன் நம்ம ரீயூசபிள் பண்ணிக்கலாம் அது இல்லாம இது வந்து புரோட்டபால் எங்க வேணா ஈஸியா எடுத்துட்டு போய்க்கலாம் சொல்லலாம் இந்த டிவைஸ் வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்குது எவ்வளவு ருபீஸ்க்கு கேக்குறீங்களா 400 ருபீஸ்க்கு அமேசான்ல அவைலபிளா இருக்குது சொல்லலாம் நாளாதான் என்ன டிவைஸ் பார்க்க போறோம் தெரியுமா எஜுகேஷன் எலக்ட்ரானிக் கிட் அப்படி சொல்ற டிவைஸ பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கிட் யார் யாருக்கு உதவும் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரோபோட்டிக்ஸ் இல்ல இன்ஜினியரிங் ஃபீல்டு டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படி நினைக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அதாவது வந்து ரோபோட்டிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் சர்க்யூட்ஸை பத்தி படிக்கிறவங்க அதுக்கப்புறம் எல்இடி ஸ்ட்ரிப் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பத்தி படிக்கிறவங்களுக்கு இந்த கிட்டு உதவும் சொல்லலாம் இந்த கிட் வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்குது எவ்வளவு ருபீஸ்க்கு கேட்டீங்கன்னா 500 ருபீஸ்க்கு அமேசான்ல அவைலபிளா இருக்குது சொல்லலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இனி பார்த்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் திங்க் பண்றேன் உங்க வீட்டுல சில்ட்ரன் இருந்தா அவங்களுக்கு வந்து செமையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி உங்க வீட்டுல சில்ட்ரன் இல்லையா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க வீட்டுல கூட சில்ட்ரன் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் திங்க் பண்றேன் அதனால வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நீங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடலாம் அல்ல இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் இன்ஸ்டாகிராமோட லிங்க் அது மூலியமா நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படியே இந்த ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த லிங்க் மூலியமா நீங்க போய் வாங்கிக்கலாம் அது இல்லாம நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்து கொண்டு இருக்கீங்களா அப்படியே அந்த ரெட் பட்டனை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் பை ஃப்ரெண்ட்ஸ்